இந்த மூன்று சவுதி இளவரசர்களும் சவுதி அரச குடும்பத்தின் வெளிப்படையான விமர்சகர்கள். அனைவரும் காணாமல் போய்விட்டார்கள். இளவரசர் துருக்கி பின் பண்டார் அல் சவுத் ஒரு காலத்தில் சவுதி போலீஸ் அதிகாரி. பல ரகசிய தகவல்கள் இதனால் அவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. 2012 ஜூன் முதல் சவுதியில் மறுசீரமைப்பு கோரும் வீடியோக்களை அவர் யூடியூப்பில் போட ஆரம்பித்தார். மிகவும் அபகீர்த்தியை ஏற்படுத்தவல்ல ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய அவர் உயர்மட்ட ஊழலை வெளிப்படுத்தப் போவதாகவும் மிரட்டினார். குற்றத்தை தடுக்கும் அமைச்சராக இருந்து கொண்டே நீர் குற்ற தலைவராகிவிட்டீர். இளவரசர் துர்க்கி பின்னர் மொரோக்கோவில் கைது செய்யப்பட்டார். சவுதி அதிகாரிகளின் கோரிக்கையின் பேரில் அவர் சவுதிக்கு நாடு கடத்தப்பட்டார். இன்னொரு இளவரசர் சவுத் பின் சைஃப் அல் நஸ்ர். ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய அரச குடும்பத்தவர் தான் இவர். அரசியல் செயற்பாடு எதுவும் கிடையாது. ஆனால் 2015 அவர் சவுதி முடியாட்சியை தாக்குகின்ற ட்வீட்டுகளை போட ஆரம்பித்தார். எனது குடும்பத்தையோ நான் விமர்சிப்பதாக கூறுபவர்களுக்கு நான் கூறுவது, நாட்டுக்கு உண்மையை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். In September 2015, 2015 செப்டம்பரில் ஒரு அனாமதிய சவுதி இளவரசர் சல்மான் மன்னரை பதவி நீக்கம் செய்வதற்கான சதி புரட்சியை நடத்த கோரி இரண்டு கடிதங்களை எழுதினார். அவை இணையத்தில் பிரசுரமாகி பல மில்லியன் கணக்கானோர் அதனை படித்தார்கள். எதிர்த்தரப்பின் மிகவும் பயங்கரமான வெளிப்பாடு இது. அந்த கடிதத்தை அங்கீகரித்த ஒரே ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் இளவரசர் சவுத். அது அரச துரோகமாக பார்க்கப்பட்டு அவரது விதிக்கு முடிவாக அமைந்திருக்கலாம். சில நாட்களின் பின்னர் அவரது ட்விட்டர் கணக்கு அமைதியாக போய்விட்டது. சவுதியின் நிறுவனரான மன்னர் அப்துல் அசீஸ் அல் சவுட்டின் பேரர்களில் ஒருவர் இளவரசர் சுல்தான் பின் துருக்கி. இரண்டு தடவைகள் அவர் கடத்தப்பட்டார். முதலில் 2003 ஜெனீவாவில் கடத்தப்பட்டு சவுதியில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். சில வருடங்களின் பின்னர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை பெறச் செல்ல அவர் அனுமதிக்கப்பட்டார். அவர் ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொள்ள அவரது சார்பில் வழக்கறிஞர் சுவிஸ் அரசாங்கத்திடம் குற்றமுறைப்பாட்டை செய்தார். It belies any credibility that this was anything other than the abduction described by Prince Sultan. I interviewed some இளவரசர் சுல்தான் விபரிக்கும் கடத்தலுக்கும் அப்பால் அங்கு எதுவும் நடக்கவில்லை என்ற கருத்தை அது உண்மையாக்குகின்றது. சில சாட்சிகளை விசாரித்தேன். 2003 ஜூன் 13 அவர் அனுமதிக்கப்பட்ட கிங் பைசல் மருத்துவமனை உட்பட பல மருத்துவ சான்றுகளை நான் ஆராய்ந்தேன். ஜெனீவாவில் அவர் மூச்சுத்திணற செய்யப்பட்டார், நசுக்கப்பட்டார் என்பதை அது கூறுகின்றது. ஏதோ காரணத்திற்காக விமான நிலையத்தில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு விமானத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். இளவரசர் சுல்தானால் தனது தரப்பு நியாயத்தை முன்னெடுக்க முடியவில்லை. 2016 அவர் மீண்டும் கடத்தப்பட்டார். பாரிஸில் இருக்கின்ற சவுதி தூதரகத்தால் வழங்கப்பட்ட தனியார் விமானத்தில் அந்த வருடம் ஜனவரியில் அவர் ஏற்றப்பட்டார். விமானத்தில் என்ன நடந்தது என்பதை அவரது பணியாளர்கள் இருவர் எங்களுக்கு கூறினார்கள். அந்த விமானம் கெய்ரோவுக்கு போகவே இல்லை. விமானிகள் விமானத்தை ரியாத்துக்கு திருப்பினார்கள். அங்கே ஆயுதப்படையினர் காத்திருந்தனர். விமானத்தில் இருந்து அவரை இழுத்துச் சென்றார்கள். அது ஒரு அதிர்ச்சியான நிலைமை. ஒரு சவுதி இளவரசரும் அவரது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க குழுவும் சவுதிக்கு கடத்தப்பட்டது. 3 நாட்களின் பின்னர் வெளிநாட்டவர்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்டார்கள். சுல்தானுக்கு அதன் பின் என்ன நடந்தது என்பது தெரியாது. இன்னும் ஒரு மாற்றுக் கருத்தாளரான காலித் பின் பர்ஹான் அல் சவுத் இப்பொழுது ஜெர்மனியில் இருக்கின்றார். மாற்றுக் கருத்து கொண்ட இளவரசர்களின் விதி சவுதி அரசாங்கத்தின் உயர்மட்டத்தால் நிர்ணயிக்கப்படும் என்று அவர் கூறுகின்றார். இது சர்வதேச விவகாரம் என்பதால் வெளிநாட்டிலும் எதிர்ப்பு உள்ளது. ஒரு தவறு கூட நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பாதிக்கும். முடிவுகள் மன்னரால் மேற்கொள்ளப்படும். 3 இளவரசர்களையும் தொடர்பு கொள்வதற்கான எமது முயற்சி தோல்வியில் முடிந்தது. அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. சவுதி அரேபியாவின் கருத்தை கேட்டபொழுது அவர்கள் மறுத்துவிட்டார்கள்.